ీతినముగ్రపుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత స్వాప్తవాహమీడే శిఖయాశేఖరిణం పతిన్యతీనాం అస్మన్ గురుపరంపరాయే నమః. సో కర్త జీవన్ జీవనకు కర్తృత్వం కండిపాగ ఉండు అప్పుడు చెల్లిట్టు போன அரிகரணத்துல சாதிச்சாச்சு. இப்ப அவன் பேர்ல அந்த கர்த்தத்துவம் இருக்கே அது சுவாதீனமா அல்லது பராதீனமா அப்படின்னு கேள்வி வருது. பராதீனம் அப்படின்னு சித்தாந்தம், இது சுவாதீனம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். ஏன் அத மாதிரி ஆக்ஷேபிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பாணினி என்ன பண்ண, கர்த்தா அப்படின்னு யாருன்னாக்கா சுதந்திரக கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தானா சுதந்திரன், இன்னொருத்தருக்கு அதீனம் இல்லாம தானே யோசிச்சு பிரவர்த்திக்கிறது இருக்குதே அதுதான் கர்த்தத்துவத்தை சாதிக்கும். இன்னொருத்தர் கீழே பண்றோம்னு நினைச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரு பிரயோஜகர்த்தாவா மாறிடுவான். அப்படின்னா சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு கருவி ஸ்தானத்துல இருப்பான், கருவி ஸ்தானத்துல. அதாவது நேற்று சொன்ன பாருங்க, ராமேன பாணேன ஹதஹா அப்படின்னு சொன்னாக்கா, ராமனால் அம்பாள் கொல்லப்பட்டான்னா ராமனுக்கு கர்த்தத்துவம், அம்புன்றது எய்யப்படுவது, அது வந்து ஒரு உபகரணமா தான் இருக்கு, அத மாதிரி ஆயிடுவான். இன்னொரு விஷயம், இந்த வேதம் எல்லாம் நிறைய கர்மாக்களை விதிக்கிறது. போன கர்த்தரதிகரணத்தை அதான் சொன்னோம், சாஸ்திரார்த்தவத்வாத அப்படின்னு சொல்றோம், இந்த கர்மாவை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொல்றது. நம்ம என்ன பண்றோம், விதிக்கப்படுறத சில சமயத்துல பண்றோம், சில சமயத்துல பண்ணக்கூடாதையும் பண்றோம். இந்த பண்ணக்கூடாதத பண்றதுன்றது ஒண்ணு இருக்குது பாருங்க, அது சுவாதந்திரம் இருக்கவே தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். சுவாதந்திரம் இருக்கவே தான் நம்ம வந்து சுதந்திரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொல்றதோ அதை தான் பண்ணுவோம், ஒரு அடிமை மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா சுவாதந்திரம் இருக்கிறதுனாலதான் நல்லதையும் பண்ணுவோம் கெட்டதையும் பண்ணுவோம். அத மாதிரி நல்லதை பண்ணவே மாட்டோம், கெட்டதையே பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க வெள்ளம். அகிருத்தியானாம் சக்கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமேன் சுவாமி சாதிக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு என் பாப்பம் படியாக வருதுன்னு முதல போறோம். ஆனால் அந்த சுவாதந்திரம் இருக்கவே தான் இவனால பண்ண முடியுது. இன்னொரு விஷயம், இவன் வந்து சாஸ்திரம் வந்து சொல்றது இந்த மாதிரி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றது, அப்போ இவனுக்கு சுவாதந்திரமே கிடையாது, இவன் பராதீனமாத்தான் இவன் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்ப இது எப்படி இருக்குன்னாக்க, ரெண்டு காலையும் கட்டி விட்டுட்டு நீ சுதந்திரமா ஓடலாம் ஓடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், சுதந்திரமா ஓடுன்னு சொன்னாக்க அது ஓட முடியாதே, ஏன்னா காலை கட்டி விட்டாச்சு. ஓடுன்னு சொன்னா எப்படி, இது தேசியன் கேட்கிற சாரா அப்படில தாமனாதேச வசியாத் அப்படிங்கிறார். ஆகையினால இது எப்படி பண்ண முடியும், அதனால சுதந்திரன் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கு. இப்படி சொன்னாதான் சாஸ்திரங்களுக்கு சார்த்தக்கியமே வரும். இல்லாத போனாக்க விதிக்கப்பட்ட கர்மாக்களை எம்பெருமானுக்கு அதீனமாக தான் நாம எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப சாஸ்திரம் நமக்கு விதிக்கவே வேண்டாமே. நேத்தி கூட சொன்னோம், நேத்தியோம் தான் நேத்தியோ என்ன சொன்னோம், ஜானாதி இச்சதி எததே கரோதி புங்தே அப்படின்னு சொன்னான், அறிந்து கொள்கிறான் ஆசைப்படுகிறான் பிரயத்தனப்படுகிறான் உபாயத்தை அனுஷ்டிக்கிறான் பலத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னோம். இத மாதிரி சொல்லச்ச, இது சுவாதந்திரம் இருந்தாதான் பண்ண முடியுமே தவிர்த்து பாரதந்திரம் இருந்ததுன்னாக்கா எப்படி பண்ண முடியும், பரதந்திரனா யாராலையும் பண்ணவே முடியாது. ஆகையினால இது விருத்தமா இருக்குதே,
ஆகினால் நீங்க வந்து பராதீனம் கர்த்தத்தம் அப்படின்னு சொன்னாக்க அது சாஸ்திர விருத்தமா போயிடுறது. பாணினின்றவர எம்பெருமானார் பகவான் பாணினிஹி அப்படின்னு சொல்றார். பகவான் அப்படின்னு கௌரவிக்கிறார் எம்பெருமானார். அப்படி இருக்கச்சே நாம வந்து இதுவே சொல்லலைன்னாக்கா அந்த சுதந்திர கர்த்தத்துவத்தை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எம்பெருமானார் சொல்றதே விரோதமாயிடுவேன். எம்பெருமானாரே பகவான் கௌரவிக்கிறார் பாணினிய, அவர் தான் சுதந்திர கர்த்தா அப்படின்னு சாதிச்சார். சுதந்திர கர்த்தான்னு அவர் சாதிச்சிருக்க, அதனால பாணினியை கௌரவிக்கிறார் எம்பெருமானார். ஆகவே கர்த்தத்துவம்ன்றது சுதந்திரமா பண்றதுன்றதுதான் ஒத்துக்கணும், அஸ்வதந்திரமா ஒத்துக்க கூடாது. பராதீனமா ஒத்துண்டாக்க சாஸ்திரங்கள்னா விருத்தமா போயிடும். இத பராத்து தச்சுருதே அப்படின்னு நீங்க சொல்ற, அது கர்த்தத்துவம் பராத் எம்பெருமானவரந்தே வரும். ஏன் ஸ்ருதேகே ஸ்ருதி சொல்லிடுத்து, உபனிஷத்து வந்து இப்படிதான் சொல்றது. ஏ ஆத்மனிஷ்டன்னு அந்தரோ யமயதி அப்படின்னா சொல்லெடுத்து, அப்படி சொன்னதுனால எவன் ஆத்மாவுக்குள்ள இருந்து கொண்டு நம்மள நியமனம் பண்றான், காரணம் என்ன, அவன் சரீரம் நாம சரீரம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போகச்ச அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஆகையினால ஸ்ருதி பரமாத்மாதீனமாத்தான் இத ஒத்துருக்கு. பரமாத்மாதீனமா ஸ்ருதி சொல்லிட்டதுனால கர்த்தத்துவம் பராதீனமாத்தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியை கொண்டு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப ஒரு கேள்வி வருது, இவைய சுவாதந்திரியம் இல்ல பாரதந்திரியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, அப்போ சாஸ்திரங்கள்லாம் இதை பண்ணு பண்ணாதேன்னு சொல்லணும் இல்லையோ. இதை பண்ணு பண்ணாதேன்னு சொல்லச்ச அதுக்கு என்ன நிர்ணயம் பண்ண முடியும்? சுவாதந்திரியம் தானே வரும், பராதீனமா இருந்தாக்கா அவன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதே, அதான் காலில் கட்டி விட்டுட்டு ஓடுன்னு சொல்ற மாதிரி ஆகுமே அப்படின்னு கேட்டாக்கா, சரியான கேள்வி. அதற்கு பதில் சாதிக்கிறார் சூத்திரக்காரர் சொல்றார். அவர் என்ன சாதிச்சுட்டு, ஒருத்தன் என்ன முதல் பிரவர்த்தியில என்ன பண்றானோ, முதல் பிரவர்த்தி, முதல் பிரவர்த்தின்னாக்க ஒவ்வொரு இதுல அந்த ஒவ்வொரு காரியம் பண்ண தேவும் அந்த சமயத்துல எம்பெருமான் உதாசீனா அதன் பிறகு என்ன பண்றான், இரண்டாவது பிரவர்த்தியிலிருந்து அந்த முதல் பிரவர்த்திக்கு அனுகுணமாக பண்ண வைக்கிறான். முதல் பிரவர்த்தியில உதாசீனம், இரண்டாவது பிரவர்த்தியில அனுமந்தா அப்படின்ட்டு அர்த்தம் சொல்றார் எம்பெருமானார். பரதந்திரமா தான் இருக்கும். அப்படியானாக்க அதுக்கெல்லாம் என்ன சமாதானம், அதனால வெத்தமா போயிடுவேன்னு கேட்டாக்க, அடேன் சுவாமி அடே அடேன் சுவாமி இதுவரையும் பதில் சொல்லியாச்சு.
அப்படி சுவாமி பதில் நிறைய சொல்லிட்டா அடியே விட்டு விட்டு வருது சுவாமி, ஒரு கண்டினியூட்டியே இல்லாம வந்துட்டு இருக்கு, கேக்குறதா? விட்டு விட்டு கேக்குறது. ஏன் கேக்குறதுன்னு தெரியலையே. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது. கேக்குறதா? அத என்ன ஹெட்போன் போட்டுருக்கு அப்படி இருக்கோன்னு தெரியல, அவன் கையில வச்சுட்டே சொல்றான். இப்ப கேக்குறது இது சுவாமி. பரியந்தம் பராதீனமான கர்த்தத்துவம் அடைய பராதீனமான கர்த்தத்துவம் அது பிரதம பிரவருத்தியில எம்பெருமான் உதாசீனா இருந்துடுறான். ரெண்டாவது பிரவருத்திகள்லாம் எம்பெருமான் அனுமந்த, அதாவது இத பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி இத கொடுக்கறான், பலனை கொடுக்கறான், பிரவர்த்திக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாம என்ன ஒரு கேள்வி கேட்கிறோம், இத மாதிரி சொன்னோம்னாக்க சரீர லட்சணம் சொல்லச்ச எம்பெருமானா என்ன சாதிச்சுட்ட, சரீர லட்சணம் சொல்லச்ச இந்த உடம்பு நாம எவ்வளவு காலம் இருப்போமோ இந்த உடம்புல அது பரியந்தம் நமக்கு அதீனமாகத்தான் இருக்கும், நமக்கு அதீனமாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து எம்பெருமான லட்சணம் சொல்ற. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த நியமனமா இருந்தாலும் சரி ஆத்மாவுக்கு அதீனமாகத்தான் உடம்பு பண்ணும். இப்ப நாமெல்லாம் எம்பெருமானுக்கு உடம்பா இருக்கும், அப்போ எம்பெருமான் அதீனமாகத்தான் நாம எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு அதிகமாகத்தான் நாம பண்ணணும். அப்படி இருக்கச்ச இப்ப முதல் பிரவர்த்தியில உதாசீனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொன்னாக்க விரோதம் வருது, சரீர லட்சணம் போயிடுவேன். இந்த அந்தர்யாமி ஸ்ருதி இருக்குதே, இந்த அந்தர்யாமி ஸ்ருதியானது விரோதிச்சுன்றோம். ஏன்னா அது வந்து சரீரமா நம்மள சொல்லிடுச்சு, சரீரமா நம்மள சொல்லியிருக்கு ஸ்ருதி. அப்ப சரீரம்னாக்க எம்பெருமானுடைய நியமனத்துக்கு கீழே தான் நம்ம எல்லா காரியம் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப சரீர லட்சணமானது விருத்தமா போயிடும், விருத்தமா ஆயிடும், அது தவறா போயிடும். அதனால சரீர லட்சணத்தை நம்ம அதை அனுசரிச்சுதான் சொல்லி ஆகணும். இப்ப பிரதம பிரவர்த்தியில இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்ப சரீர லட்சணமே போயிடுத்து. எம்பெருமான் சர்வனியந்தா, சர்வதேச நம்ம நம்மளை பத்தி சொல்லச்சே க்ஷேம திரகச திரேசாரத்துல இதுல வந்து சாதிக்கிறார். உபோத்காதா அதிகாரத்துல சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சேஷத்துவமே சுரூப நமக்கு, சேஷத்துவம் இல்லாம எப்பொழுதுமே இருக்க முடியாது. சேஷத்துவம்னா என்ன அர்த்தம், இதுல வந்து சொல்லச்ச பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துவமேவ யஸ்ய சுரூபம் சக சேஷ பரஹ சேஷி அப்படின்னுட்டு இவர் சாதிச்சிருக்கார். யார் வந்து எம்பெருமானார் வேதார் சங்கத்துல சாதிச்சிருக்கார், வேதார் சங்கத்துல அவர் சாதிச்சிருக்கார். அதனால அப்படின்னு என்ன அர்த்தம், பகவான் பரன், நம்மளை காட்டின லட்சணமானவன் வசந்தவன், அவனுக்கு கைங்கரியம் பண்றதே நம்ம சுரூபம். இத மாதிரி நம்ம கைங்கரியம் பண்ண கைங்கரியமே அவனுக்கு ஒரு சிறப்பு உண்டாகிறது. அதனால நம்ம உபாதேயத்துவம் தான் நமக்கு, ஒரு ஆச்சாரியரை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதானே நம்ம சுரூபம். அந்த மாதிரி எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு சரீரத்தினுடைய சேஷத்தினுடைய சுரூபமா இருக்கு, தாசனுடைய சுரூபமா இருக்கு. ஆகையினால எப்பொழுதும் எம்பெருமான சேவிச்சுட்டே இருக்கணும், எம்பெருமானுக்கு சுசுரூசை கைங்கரியம் பண்றதே நம்முடைய பிரவர்த்தி அப்படின்னு சாதிச்சிருக்கார். இப்போ அந்த ஒரு க்ஷணம் பிரதம பிரவர்த்தி, ஒரு க்ஷணத்துல நாம கணக்க தவறு, அப்புறம் நம்ம அதீனமா நம்ம பண்றோம், சுதந்திரமா பண்றோம், பகவத் அதீனமா நாம பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த க்ஷணத்துல சரீரம் நாம இல்லைன்னு ஆயிடும், ஏன்னா நியாமியத்தம் இல்லைன்னு ஆயிடும்.
அப்போ சரீர லட்சணத்துக்கு விரோதம் வருது. விரோதம் வர்றதுனால அதுக்கு சிவபிரகாச கீதை என்ன சாதிச்சுட்டு இது வந்து சங்கோஜம் பண்ணிக்கணும். அந்தரியாம சுரிய அந்த க்ஷணத்துல சங்கோஜம் பண்ணிக்கோங்க. அப்ப பகவானுக்கு அந்தரியாமித்தம், அதாவது நியாமியம் நியாமியம் நமக்கு நாமெல்லாம் பகவான் நியந்தார், அந்த நியந்திரத்தும் அந்த க்ஷணத்துல சங்கோஜம் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லாம சங்கோஜம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்ட சுதப்பிரகாச கீதை. சுவாமி தேசிகனுக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த க்ஷணத்தை சங்கோஜம் பண்ணிட்டோம்னாக்க என்ன ஆகும், சரீர லட்சணத்துக்கே ஹானி வந்துருமே. அதனால சுதப்பிரகாசியாச்சாரியர் சாதித்தத சுவாமி தேசிகன் எம்பெருமானார் திருவள்ளமாக வேற மாதிரி அதை உபபாதனம் பண்ற விளக்கமாக சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, இது வந்து பிரதம பிரவர்த்தி நீங்க சொல்றீங்களே, அது என்னது பிரதம பிரவர்த்தி அப்படின்னா அது என்ன லட்சணம், இதை குமார தேசிகன் கேட்கிறார். தேசிகனுடைய திருக்குமார பிரதம பிரவர்த்தினா என்ன அர்த்தம், அது நம்ம முதல் சிருஷ்டி வருது பாருங்கோ அப்போன்னு நம்ம சொல்ல முடியுமா, அது சொல்ல முடியாது. இந்த சம்சாரமானது அனாதியா இருக்குது, அனாதியான சம்சாரத்துல இப்பதான் முதல் பிரவர்த்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதை வந்து நிரூபிக்கவே முடியாது, எது முதல் பிரவர்த்தின்னு நிரூபிக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, முதல்ல சொன்ன பாருங்க நம்ம நித்தியப்படி தைனந்தின காரியங்கள், நித்தியப்படி நம்ம பண்ற காரியங்கள், அந்த ஒவ்வொரு கர்மாக்கள்லையும் முதல் பிரவர்த்திங்கிறது மானசீக பிரவர்த்தியா எடுத்துக்கணும். முதல் க்ஷணம் இதை காரியம் நான் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அந்த க்ஷணம் அந்த முதல் பிரவர்த்தியில எம்பெருமான் உதாசீனன், ரெண்டாவது பிரவர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் அனுமந்த அனுமதி கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். இது சுதப்பிரகாசிகாச்சாரியருடைய திருவள்ளம் மாதிரி சொல்லிட்டார். அப்படி சொன்னாலும் அந்த ஒரு க்ஷணத்துல மானசீக பிரவர்த்தியில எம்பெருமானுக்கு நியந்திரத்துவம் இல்லை, நமக்கு நியாமியத்துவம் இல்லைன்னா அந்த க்ஷணத்துல கூட சரீர லட்சணம் அடிபட்டு போயிடும். அதனால அதை எப்படி சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரும். அதனால சுவாமி என்ன சாதிக்கிற, இந்த காரணத்துவம் இருக்குதே, அதாவது இந்த பிரவர்த்திக்கு எல்லாம் காரணமா இருக்கிறதுன்றது ரெண்டு விதமான பிரவர்த்தியா இருக்கும், ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, ஒரு காரணம்ன்றது சாமானிய காரணம் அப்படின்னு அர்த்தம். சாமானிய காரணம்ன்றது ஒண்ணு, விசேஷ காரணம்ன்றது ரெண்டாவது. சாமானிய காரணம் எது அப்படின்னாக்கா பகவான், விசேஷ காரணம்ன்றது நம்முடைய கர்மாக்கள். சாமானிய காரணம்ன்றது எம்பெருமான் பொதுவான காரணமா இருக்கான், விசேஷமான காரணம் எதுன்னாக்கா நாம பண்ற புண்ணிய பாபரூப கர்மாக்கள் தான். அந்த சாமானிய காரணம்ன்றது அதுக்கு உதாரணம் சொல்றேன், சாராவளியில சுவாமி சாய்க்கிற சாதாரண்யேன ஹேது சலிலமிவ விபுகு சர்வ காரியான் குரானாம் வைஷமியம் துவாவிரிஞ்சா பிரதிநியத படைஹி அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது ஒரு விவசாயி இருக்கான், அந்த விவசாயி வந்து பயிரிடுறோம், பயிரிடுற சமயத்துல ஜலத்தை வயல்ல பாய்ச்சறான், அதே மாதிரி எரு போடுறான், களை எடுக்கிறான், எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனால் ஒரு பயிர் அற்புதமா வளர்றது, இன்னொரு பயிர் மத்தியமமா இருக்குது, இன்னொரு பயிர் பட்டு போறது, இல்ல ஒண்ணுமே இல்லாம நிக்கிறது. இதுக்கு காரணம் யாரு, இவன் விவசாயியா, இவன் போட்ட ஜலம் எரு அதெல்லாம் களை எடுக்கிறது அதெல்லாமா, அல்லது அந்த விதை இருக்கே விதையினுடைய பலம் சக்தியா, எது இதனுடைய காரணம் அப்படின்னு கேட்டாக்க,
ஜலமோ அல்லது விவசாயம் பண்ற கிரியைகளோ இதெல்லாம் சாதாரண காரணங்கள், பொதுவான காரணம். ஆனா நன்னா வளர்றது நன்னா வளரல அப்படிங்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னு சொன்னாக்க, அந்த விதையினுடைய சக்தி தான். விதையினுடைய சக்தி எப்படி இருக்கோ அப்படிதான் அது இதுவாகிறது. அது விதைக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுதானே வளரும் அது. அதனால அதே மாதிரிதான் ஐயாவகத்து சுவாமி எத்தனையோ பேருக்கு காலக்ஷேபம் என்எஸ்ஆர் சுவாமியிலேருந்து ஆரம்பிச்சு, என்எஸ்ஆர் சுவாமி, உடையப்பேட்ட சுவாமி, இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் ஆரம்பிச்சு அடியன் தான் கடைசி ஸ்ரீபாஷ கோட்டியில் அன்வயிச்சன அடியன் பரியந்தம் சாச்சிருக்கார். அப்போ சுவாமி ஒரே ஆச்சாரியர் தான், என்எஸ்ஆர் சுவாமிக்கும் சரி அடியனுக்கும் சரி. சுவாமி இன்னைக்கு எழுந்துள்ளி இருந்தாக்க 95 நட்சத்திரம் ஆறுது, 96 நட்சத்திரம். அடியனுக்கு 58. எங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 38-37 வயசு வித்தியாசம் இருக்குது. சுவாமி ஒரே மாதிரிதான் காலக்ஷேபம் சாச்சிருக்கார். ஆனால் அவர் இங்கே அடியன் இங்கே, இதுக்கு மூல காரணம் என்ன? சுவாமி ஒரே மாதிரி தானே சாதிச்ச, அது காரணம் என்ன? அவருடைய புத்தி கூர்மை அவ்வளவு விசேஷமானது, அடியனுடைய புத்தி மாந்தியம் இவ்வளவு விசேஷம் ஒன்றும் கிடையாது. காரணம் அவாவாளுடைய ஞானமே தவிர்த்து ஆச்சாரியருடைய தோஷம் என்ன இருக்காது? எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணாலும் எல்லாரும் இது பண்ண முடியுமா? இது பரியாதம் பண்றா பாருங்க, எல்லாரும் பல்லக்கு ஏறினாக்கா பல்லக்கு யார் தூக்குறது? அத மாதிரி இதெல்லாம். அதனால சாமானிய காரணம் அப்படிங்கிறது எம்பெருமான், விசேஷ காரணம் அப்படிங்கிறது அந்தந்த ஜீவராசிகளுடைய கர்மா. இத நாம சொல்லல, விஷ்ணுபுராணத்தை சொல்லிட்டு போயிடுத்து. நிமித்த மாத்திரமே வாசோ சிருத்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணி பூதாக யதோவை சிருஜசக்தய அப்படின்னு சொல்றது. அதனால பிரதான காரணம் எது? யாருன்னாக்க எம்பெருமான் தானே. எம்பெருமான் தான் நம்மளுடைய புண்ணிய பாபரூப கர்மாக்களுக்கு பலனை கொடுக்கிறான். அதனால எம்பெருமான் பிரதானமான நியந்தாவா எழுந்துள்ளிருக்கான் எப்பொழுதும். இப்ப கொண்டு வாங்கோ, இங்க அன்வயம் பண்ணுங்கோ. அதாவது மானசிக பிரவருத்தியோ வாசிக பிரவருத்தியோ காயிக பிரவருத்தியோ, முதல் பிரவருத்தியில உதாசீனன், நம்ம பண்ற ஒவ்வொரு கர்மாவிலையும் உதாசீனன். என்ன அர்த்தம்? பொதுவான காரணமா இருக்கான் அவன், நயன்தாவா இருக்கிறதுனால நம்ம புண்ணியப்பா பண்ணுகுணமாக காரியங்கள், அதுல நாம ஏதோ யோசிக்கிறோம், அதை வச்சு நாம பண்றோம். அந்த மனசு மானசிக பிரவருத்தியில முதல்ல, அதன் பிறகு மீதி எல்லாமே அந்த பிரவருத்தி, அந்த பொதுவான காரணமா இருந்தவன் இப்ப அனுமந்தாவா மாறிடுறான். அனுமந்தாவா மாறி நம்மளை வந்து எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிறான் அப்படின்னுட்டு தேசிகனுடைய திருவுள்ளம். இது இது எம்பெருமானாரு கீதா பாஷ்யத்துல பகவத்கீதையில பெருமாள் சொல்றத பத்தி சொல்லச்சு, 4வது அத்தியாயமும் 9வது அத்தியாயம் ஞாபகம் இல்லை. அங்க சாய்க்கும் பொழுது பெருமாள் சொல்ற வார்த்தைய, நான் அந்த பேரு எனக்கு என்ன சம்பந்தம் இதுல, நான் சாதாரண காரணமாக இருக்கேன். விசேஷமான காரணம் இவாளுடைய கர்மா, ஆனா என்ன எல்லாரும் நான் தான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. வசுதாக நான் எதுவுமே பண்ணல, நான் நியந்தாவா இருக்கேன், பொதுவான சாமானியமான காரணமா நான் இருக்கேன். விசேஷமா அவாவாருடைய கர்மாக்கள் தான் இங்க இருக்கு. கர்மாக்கள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணினேன் இங்கே? நான் பொதுவான சாமானிய காரணம்தான் அப்படின்னு பகவான் சாதிக்கிறது. இது கீதையில இருக்கு, அதுக்கு பாஷ்யத்திலையும் எம்பெருமானார் அனுகிரகிச்சிருக்கார். அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி சாதிக்கிறார். சரி, இப்போ அந்த முதல் பிரவர்த்தியில உதாசீனா இருக்கான் எம்பெருமான். உதாசீனா இருக்கான்னாக்க நயன்தாவா இருக்கிறது உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்லிட்டாக்க காலை கட்டிட்டு ஓட ஓடுன்ற மாதிரி அப்படின்னு தானே கேட்டா போற பட்சிகள். அதனால அது எப்படி அப்படின்னு கேள்வி வரைச்சேன். இதுக்கு வந்து என்னன்னாக்க, அவன் சாமானிய காரணமா இருந்தா கூட எல்லாத்தையும் தான் சாமானிய காரணத்தை வரும். பிரதம பிரவர்த்தி, திவ்யாதி பிரவர்த்தி எல்லாத்தையுமே சாமானிய காரணமா தான் எம்பெருமான் இருக்க முடியும்.
அப்படின்னா கேள்வி வர முடியும். அதுக்கு என்எஸ்ஆர் சுவாமி அற்புதமா ஒரு வியாசம் எழுதினார். கோழியாளம் சுவாமியினுடைய 120வது தனுஷத்தம் நடந்தது ஒரு 20 வருஷம் முன்னாடி 2002. அதுல ஒரு மலர் எழுதியிருந்தா அதுல வந்து சுவாமி அனுகிரகிச்சிருந்த ஒரு வியாசம். அந்த சுவாமி வந்து என்ன எழுதுற, எம்பெருமானுடையது சங்கல்பம், ரெண்டு சங்கல்பம் இருக்கு. முதல் சங்கல்பம் என்னன்னாக்க, அயம் ஜீவகா மத்தத்த கரணகலேவரேன மத்தத்த சுவாதந்திரியேன இதம் கர்ம கரோது அஸ்மின் கர்மணி பிரவர்த்தபாம். அது மாதிரி ஒரு சங்கல்பம். அதாவது இதோ இந்த ஜீவனானவன், நான் கொடுத்த இந்த உடம்பு, இந்த இந்திரியங்கள், இவைகளோட இவைகளை வச்சுண்டு, நான் கொடுத்த சுவாதந்திரத்தை வச்சுண்டு இவன் அனுஷ்டிக்கட்டும், கர்மாவும் அனுஷ்டிக்கட்டும். இது முதல் பிரவர்த்தியில சங்கல்பம். ஏன்னா அவனுடைய கர்த்தம் அவனுடைய நியந்திரத்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால முதல் பிரவர்த்தியில அந்த மாதிரி இருக்கட்டும். ரெண்டாவது பிரவர்த்தியில அயம் ஜீவகா ஏதத் கர்ம ஸ்வகிருத புண்ணிய பாப கர்மானுகுணம் கரோது, இந்த ஜீவனானவன் அவன் பண்ண புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக எல்லா கர்மாவையும் அனுஷ்டிக்கட்டும், அதுக்கு பலனாதான் அனுபவிக்கிறான். முதல்ல சொன்னது முதல் பிரவர்த்தியில எப்படின்னாக்க, இவன் வந்து எம்பெருமான் கொடுத்த சுவாதந்திரியம், அவன் அவன் கொடுத்த சுவாதந்திரியம், அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த இது எல்லாமும் இருக்கு. ஆனால் அது அவன் கொடுத்தது அப்படிங்கிறது அந்த முதல் பிரவர்த்தியில சுவாதந்திரியம் ஒண்ணு இருக்குது. அந்த சுவாதந்திரியன்றது முதல்ல எம்பெருமான் கொடுத்த சுவாதந்திரியம், அத்தை கொண்டு முதல் பிரவர்த்தியில பிரவர்த்திக்கிறது. அது மானசிக பிரவர்த்தியா அல்லது காய்க பிரவர்த்தியோ வாஜிக பிரவர்த்தியோ எதுவானாலும் இருக்கட்டும், பதம பிரவர்த்தின்றதுல இந்த மாதிரி எம்பெருமான் சங்கல்பிக்கிறான், நான் கொடுத்த சுவாதந்திரத்தை கொண்டு இவன் பிரவர்த்திக்கட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். இரண்டாவது பிரவர்த்தியில இந்த ஜீவனானவன் அவனுடைய புண்ணிய பாப ரூப கர்மா அது எப்பொழுது இருக்குது, எப்பொழுது இருக்குது, ஆனா இந்த முதல் பிரவர்த்திக்கு சுவாதந்திரம் உண்டு, மீதி பிரவர்த்திகள்லாம் அவன் அதீனமாதான். ஸ்வய பிரவர்த்தே மமக்கியம் பிரயாசைகி, ஸ்வய பிரவர்த்தே மமக்கியம் பிரயாசைகி அப்படிங்கிறார் சுவாமி தேசிங்கன். நீயே பிரவர்த்திச்சுட்டேனாக்கா நான் என்ன பிரயாசம் பண்றது, நீயே பிரவர்த்திக்கலன்னா நான் பிரயாசப்பட்டோம் உபயோகம் இல்லையே அப்படிங்கிறார். அதனால இந்த மாதிரி சொல்லிடணும். எப்படி சொல்லிட்டாக்க இது எல்லாம் சமன்வயமா போயிடுறது அப்படின்னு என்எஸ்ஆர் சுவாமி வியாசத்துல எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான வியாசம், அதை வச்சு அடி விஷயங்களே சொல்லியிருக்கேன். ஏன்னா சுதப்பிரகாசிகா நமக்கு பரம உபாதை, சுதப்பிரகாசிகாச்சார் தோழமையும் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க சுதப்பிரகாசிக்கு விரோதமா தேசிகம் சாதிக்கிறன்னுட்டு கண்ணாமணான்னு எழுதிலாம் போட்டார். அதெல்லாம் கிடையாது. தேசிகன் திருவுள்ளம் சுதப்பிரகாசிக்கு இது பண்றதே கிடையாது. சுதப்பிரகாசிகா போகோ ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதா ஜபா அத்திரேடு தோஸ்னையும் சிரேஷ்டாய மங்களன்னு குமாரவனது தேசிகன் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட வசந்த கிரந்தம் அது. அந்த கிரந்தத்துல தோஷம் சொல்றதுன்றது யாருக்குமே திருவுள்ள வகுப்பா இருக்காது. சுவாமி தேசிகன் அதை சொல்லவே மாட்டார். அதனால சுவாமி வந்து இத மாதிரி சாதிச்சிருக்கார். ஆகையினால இந்த வந்து சுதப்பிரகாசிக்கு விருத்தமா இல்லை, சுதப்பிரகாசிய அந்த மாதிரி சமன்வயப்படுத்துற சுவாமி தேசிகன். ஆகையினால இப்படி அதுக்கும் ஒரு அழகான உதாரணம் சொல்ற, ஈஸ்வரன் ஜீவன் அச்சேதனமாகிற சரீரம் இந்த மூணு இருக்கு. இந்த மூணுத்துக்கும் உதாரணம் சொல்லணும் எப்படி பிரவர்த்தி அப்படின்னு. ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னாக்க சுதந்திரனா இருக்கான், சர்வஸ்வதந்திரன். அவனை அடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆம்நாதகா அனன்ய சாஸ்யா அப்படிங்கிறார் சுவாமி. அதனால அவன் அடைக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அவன் சர்வ சுதந்திரன். அவனுக்கு மட்டமான விஷயங்கள்ல அவன் போக மாட்டான் எம்பெருமான். அவனுடைய கிருத்தியங்கள் எல்லாமே தான் இருக்கும். அதனால எதுவுமே கிருத்தியங்கள் கெட்டது கிடையாது, எல்லாம் வசந்த பிரவர்த்திகள் தான் எம்பெருமானுடையது. அடுத்தது ஜீவன். ஜீவன் எப்படி இருக்கான்னாக்க எம்பெருமானுக்கு அதீனமாக பிரவர்த்திக்கிறான். அவனுக்கு ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு,
ஆனால் அவன் எம்பெருமானுக்கு அதீனமாக பிரவர்த்திக்கிறான். கடைசியில அச்சேதனமாகிற சரீரம் எப்படி இருக்குதுன்னாக்கா சர்வாத்தனா பரதந்திரமா இருக்குது. ஏன்னா ஞானம் கிடையாது, ஞானம் இல்லாததுனால சர்வாத்தனா பரதந்திரமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு உதாரணம் சாய்க்கிற சாரத்தியாதிக்கிரமேன பிரதி நியத்தியமதி சாத் பிரயாணாம் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு தேரோட்டி, குதிரை, ரதம், தேர், இந்த மூணுத்தையும் எடுத்துக்கோங்க. தேரோட்டி என்ன பண்றான்னாக்க தேரை ஓட்டுறான், குதிரைகள் தேர். அடியே சொல்லுப்பா, கேக்கலையா? ஹலோ ஹலோ அடியே அடியேன் சாமி கேக்குறது இல்லையோ? இப்போ தேரோட்டி, சாரதி, அப்புறம் குதிரைகள், அதன் பிறகு தேர், இந்த மூணுமே எப்படி பிரவர்த்திக்கிறது? தேரோட்டி இருக்கானே அவன் சுதந்திரமா போறான், அவன் அவன் இஷ்டம்தான் ஓட்டுறது. தேருக்கு சொந்தக்காரனை விட்டுடுங்க, இது தேரோட்டி, அவன் பாட்டுக்கு ஓட்டுனு போறான், வண்டி ஓட்டுன்னு போறான். இப்போ குதிரை, குதிரை வந்து அதுக்கு ஞானம் இருக்கு, இவன் குதிரைய அடக்கிறான், குதிரைய அடக்கச்ச இந்த குதிரையானது ஒழுங்கா போறது, கால் எடுத்து வைக்கிறது, அது பாட்டுக்கு நடக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் குதிரையோட இஷ்டம். அதை ஒழுங்கா போக வைக்கிறதுன்றது தேரோட்டியினுடைய அதீனத்துல இருக்கு. தேர் இருக்கு பாருங்க, இந்த தேரோட்டி, அது மாதிரி குதிரைகள், இவைகளுக்கு அனுபவமாக தேர் இஷ்டத்துக்கு போறது, அது சுதந்திரமா போகாது. ஆக தேரோட்டி ஸ்தானத்துல ஈஸ்வரன் இருக்காம், தேர் ஸ்தானத்துல நம்ம உடம்பு, நாம இருக்கிறது குதிரை ஸ்தானத்துல இருக்கும். அதனால தேரோட்டி எப்படி குதிரையை வந்து அடக்குவானோ அந்த மாதிரி இவன் இது பண்றான். இவன் பாருங்க கட்டி விட்டுட்டான், எல்லாத்தையும் வண்டியில கட்டி விட்டுட்டான், வண்டியில கட்டி விட்டு அவனே அந்த கையில கடிவாளத்தை பிடிச்சிக்கிறான், பிடிச்சிட்டு விடுறான், பிடிச்சிட்டு வண்டிய ஓட்ட ஆரம்பிக்கிறான். இது அது கிளம்புறது, அது அந்த சமயத்துல முதல் பிரவர்த்தியில ஒழுங்கா போச்சுனாக்கா ஒழுங்காவே ஆக்ஷன் போறான், ஒழுங்காவே ஆக்ஷன் போறான். ஆனால் அது தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை அடிக்கிறான், அதை சரியா அனுப்புறான். இதுதான் இந்த இடத்துல சாரத்தியாதிக்கிரமேன பிரதிநிதி மதியன்ட்டு இந்த திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார் சுவாமி தேசியன் சாராவடியில. ஆகையினால இப்ப என்ன எடுத்தோ, பரமாத்மா, ஜீவாத்மா, அதுக்கப்புறம் ஷரீரம், ஷரீரமானது அச்சேதனம், சர்வாத்மனா அஸ்வதந்திரம், ஜீவனுக்கு ஞானம் இருக்கு, உடம்பு இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, பிராணன் இருக்கு, அதுக்கு அதெல்லாம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனால யோசிக்க முடியும். ஆனால் அந்த யோசிக்கிற சுவாதந்திரம் எல்லாமே அவன் கொடுத்தது, எம்பெருமான் கொடுத்தது, அதனால எம்பெருமானுக்கு அதீனமாக அவன் இருக்கான். கடைசியில இந்த ஈஸ்வரன் இருக்கானே சர்வ சுதந்திரன், அதனால இந்த பிரதம பிரவர்த்தி, தித்தியாதி பிரவர்த்தி எல்லாமே எம்பெருமான் அதீனமாகத்தான் வருது. அதுல மூல காரணம் சாமானிய காரணம்தான் எம்பெருமான், விசேட காரணங்கள் அவாவா பண்ண புண்ணிய பாபூர்வ கர்மாக்கள், ஆகையினால எல்லாம் சரியா போயிடுறது. இதுதான் பராயத்தாதிகரணத்தினுடைய சாரம்.
இது வந்து தீபத்துல ரொம்ப சாதாரணமா தான் சாதிச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஓரளவு சாதிச்சிருக்கார். ஆனால் சுதப்பிரகாசியிலையும் அதிகரண சாராவடியிலையும் நிறைய சாதிச்சிருக்கார், நிறைய சாதிச்சிருக்கார். இதுல தேசிகனும் சுதப்பிரகாசிகாச்சார் சுதர்சனம் சூரியகுணம் அதெல்லாம் வச்சுட்டுதான் அடியன் இவ்வளவு தூரம் விஞ்ஞாபிச்சிருந்தேன். இதை வந்து என்ன சார் சுவாமி ரத்தனையும் சாதிச்சிருக்க, முத்துமூர்த்தி சுவாமி அதிகாரசாரி வியாக்கியானத்துல எட்டு பக்கமோ ஒன்பது பக்கமோ தொடர்ந்து வியாக்கியானம் பண்றக்கு அது விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க, லௌகிக திருஷ்டாந்தங்கள்லாம் காமிச்சு. அதனால இதனுடைய சாரம் இவ்வளவுதான், எம்பெருமானுடைய அதீனமாகத்தான் கர்த்தத்துவம்ன்றது இருக்குது. அந்த பராதீனமான கர்த்தத்துவம் தான் ஜீவனுக்கே தவிர்த்து அவன் இஷ்டத்துக்கு பிரவர்த்திக்கிறதுன்றது கிடையாது அப்படிங்கிறது இங்க சாதிக்கிறார். இதுதான் பராயத்தாதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இங்க தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். பராத்து தத் ஸ்ருதே கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து வீத பிரதிபித்த அவையர்த்தியாதிபிய அப்படின்னு சாதிக்கிறார். இதம் ஜீவஸ்ய கர்த்தத்வம் கிம் பரமாத்மாயத்தம் உத ஸ்வாயத்தம் இது சம்சய. பரமாத்மா தீனமா இருக்குதா இது அல்லது சுவாயத்தமா இருக்குதா அப்படின்னுட்டு இங்க சந்தேகம் வருது. சுதந்திரமா கர்த்தத்வம் சுதந்திரமா இருக்குதா அல்லது பரதந்திரமா இருக்குதா அப்படின்னுட்டு சுவாயத்தம் இது பூர்வ பக்ஷ. சுவாதந்திரியம் இருக்கு கர்த்தத்துவத்துல அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொல்றாரு. அதுக்கு காரணம் விதி நிஷேத சாஸ்திர ஆனர்த்தக்கியா பத்தே எம்பெருமான அதீனமாக கர்த்தத்துவம் இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அப்போ விதி விதிக்கிற சாஸ்திரம் நிஷேதிக்கிற சாஸ்திரம் இதெல்லாம் அனர்த்தமா போயிடும். அதெல்லாம் பண்ணவே சொல்லவே வேண்டாமே, சாஸ்திரம் அவ்வளவுதான் விதிச்சிருது. உனக்கு சொர்க்கத்துல ஆசை வந்ததுன்னாக்கா ஜோதிஷோம யாகத்தை பண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு, தரிசபூர்ண மாச இஷ்டியை பண்ணு அப்படின்னு அது விதிக்கிறது. அதே மாதிரி நகலஞ்சம் பக்ஷையே சாப்பிடக்கூடாதுனால சாப்பிடாத, இத மாதிரிலாம் சொன்ன சுராம்பிவேத் கல்லு குடிக்காத, இத மாதிரி விஷயங்கள்லாம் உபதேசிக்கிறது விதிக்கிறது. பண்ணாதன்னு நிஷேதிக்கிறது, பண்ணு அப்படின்னு விதிக்கிறது. அதுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். அதனால யகா ஸ்வபுத்தீவ பிரவிற்த்தி நிவர்த்தி சக்தா சயேவகி நியோஜ்யா நிகிரக அனுகிரகாஸ்பதஞ்ச பவதீதி. யவனொருவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டே ஆராய்ந்து இதுல நம்ம பிரவர்த்திக்கலாம், இதுல நம்ம பிரவர்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சமர்த்தனா இருக்கணும், சக்தி இருக்குதோ உனக்கு. அவன்தான் நியோஜியன், அதாவது இது பண்ணப்படுறவன், விதிக்கு இது பண்ண, இது மாதிரி நீ உனக்கு பாபம் கொடுக்க பாபம் பண்ணிட்ட, பாபத்துக்கு பலன் உனக்கு இது, நீ புண்ணியம் பண்ணிட்ட, புண்ணியத்துக்கு இது பலன், நிகிரகமோ அனுகிரகமோ வருது அது. அதனால சயேவிக நியோஜியா எங்க நிகிரக அனுகிரகாஸ்பதஞ்ச பவதி, நிகிரகத்துக்கு பாத்திரமாகவோ அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவோ இருக்கான் அப்படின்னுட்டு லோகத்துல அப்படிதான் இருக்கு. ஆக எம்பெருமான் அவன் வந்து பொதுவா சாட்சியா இருக்கான், பண்றதெல்லாம் இவன் இஷ்டத்துக்கு தான் பண்றான், சுதந்திரமாத்தான் பண்றான் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் ராத்தான் அந்த பிரவிஷ்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா அப்படின்னு இருக்கு. அந்த பிரவிஷ்ட உள்ளுக்குள்ள போந்துட்டு இருக்கான் ஜனானாம் சர்வாத்மா, ஜனானாம் எல்லா ஜனங்களுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவன், சர்வஜனங்களுக்கும் ஆத்மாவா எம்பெருமான் இருக்கான். அதனால அவன் சாஸ்தா நியந்த அப்படின்னு சொல்றது. அது மாதிரி யகா ஆத்மானம் அந்தரோ யமயதி அப்படின்னும் ஸ்ருதி சொல்றது. எவன் ஆத்மாவுக்குள்ள போந்துட்டு எழுந்துருளி நம்மள நியமனம் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு இருக்கு. இத்தியாதி ஸ்ருதே ஸ்மிருதின்னு சொல்றது. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் சே அப்படின்றது. என் அதீனமாத்தான் உனக்கு ஞாபகம் வரும், உனக்கு ஞானம் வரும், உனக்கு ஞாபகம் மறதியும் வரும், எல்லாம் இது. அது மாதிரி ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திருஷ்டதி அப்படின்னு சொல்றாரு பிரமாள். எல்லாம் அதுவும் பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு பிரமாள் சாதிக்கிறார்.
எல்லாம் எம்பெருமான் உள்ளுக்குள்ள போந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் தான் நம்மளை வந்து அப்படியே சுத்தி சுத்தி அடிக்கிறான் எல்லாம், அதெல்லாம் நம்மளுடைய பொன்னிபாப ரூப கர்மா வச்சுதான் அப்படின்னு சொல்றது. அதனால இத்தியாதி ஸ்ருதேகே பரமாத்மா எத்தமேவ கர்த்திருவம், எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் இந்த கர்த்திருவம் இருக்குது. தச்ச அது கூட ஜீவேன ஸ்வபுத்தியா கிருதம் பிரயத்தனம் அபேட்சிய, ஜீவனால தன்னுடைய புத்தியை கொண்டு ஏதோ ஒரு பிரயத்தனம் பண்றோம், அந்த பிரயத்தனத்தை அபேட்சிச்சு அதை பார்க்கறான், அதை பார்த்துட்டே இருக்கான் எம்பெருமான். அந்த அவன் என்ன பண்றானோ அதுக்கு அனுகுணமாக தது அனுமதிதானேன இது விதிநிஷேத அவையர்த்தியம். அதனால பிரதம பிரவர்த்தி அது மானசிகமோ எதுவும் அவனாலும் இருக்கட்டும், அவன் திறவன உடம்ப கொடுத்துட்டான், புத்தியை கொடுத்துட்டான், இந்திரியத்தை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் என்ன பண்றான்னு பார்க்க, சுவாதந்திரத்தையும் கொடுத்துருக்கான், அதை கொண்டு அவன் பிரவர்த்திக்கிறான், அதுல அனுமதி தானம். அப்படி பண்றதுனால அவன் என்ன பண்றானோ அந்த மத பிரவர்த்தியை பார்த்து அதுக்கு அனுகுணமாக எம்பெருமான் அனுமந்தாவா எழுந்துள்ளிருக்கான். அதனால விதிநிஷேதத்துக்கு வைய்த்தியம் வராது, அவையர்த்தியம் தான். அதையேவ நிகிரக அனுகிரகாஸ்பதம் சே, அதனாலதான் நிகிரகமும் கிடையாது அனுகிரகமும் கிடையாது. நிகிரகத்துக்கு பாத்திரமாவும் மாறுறான், அனுகிரகத்துக்கு பாத்திரமாவும் மாறுறான். அதனால இந்த உடம்பெல்லாம் அவன் கொடுத்தது தானே, அது எல்லாருமே ஒத்துன்ட்டா, எல்லா வேதாந்திகளும் அதை ஒத்துன் இருக்கா, அதனால அப்படி ஒத்துன் இருக்கவே அதுக்கு அனுகுணமாகத்தான் இருக்குது அது. ஆகவே இதுதான் ஸ்ருதியினுடைய இது, சர்வஸ்ருதாகம் ஹரிசன்னி விட்டா அப்படின்னு சொல்றது அது. அதனால அதே மாதிரிதான் ஏகஸ்யேவ சாது கர்ம காரகதி தம் யமேபியோ லோகேபியா உன்னிஷதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. எல்லாம் அவன்தான், அவனுடைய அதீனம்லாம் எதுவுமே இல்லையே, ஆகையினால இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாக்க எல்லாம் சரியா போயிட்டு. ஆக சூத்திரத்தையே வியாக்கியாதம் பராத்து தச்சுருதே தது கர்த்தத்வம் பராத்து, எம்பெருமான அதீனமாகத்தான் வருது. ஏன் ஸ்ருதேகே, ஸ்ருதி இதை மாதிரி சொல்லிடுத்து, அந்தர்யாமி பிராமணங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. அப்படி பார்த்தோம்னாக்க இந்த விதிநிஷேதங்கள்லாம் வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கேள்வி வந்தா, கிருத பிரயத்தனா பேக்ஷத்து, கிருத பிரயத்தனம் இவன் என்ன பண்றான், பிரதம பிரவர்த்தியில என்ன பண்றான் அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுக்கு அனுகுணமாக இவன் வந்து இதை பண்றான், பிரவர்த்திக்க வைக்கிறான், அனுமந்தாவா இருக்கான். அதனால விகிதத்திலிருந்து அவையர்த்தியாத்தியா ஆதிசப்தம் இருக்குது, ஆதிசப்தத்தினால அனுகிரகம் நிகிரகம் இதெல்லாம் எடுத்துக்கப்படுறது இருக்கு. அதனால அனுகிரக நிகிரகமும் இருக்கு லோகத்துல, தானே தப்பு பண்ண சொல்லிட்டு தானே நிகிரகம் பண்றான்னா அது நியாயமாது, தானே நல்லதை பண்ண சொல்லிட்டு தானே அனுகிரகம் பண்றான்னா அது தெரியாது. ஆகையினால பொதுவான காரணமாக எம்பெருமான் இருந்துட்டு இவனை சுதந்திரத்தை கொடுத்து கர்மாவை பண்ண சொல்றான், அவன் பிரவர்த்தி சரியா இருந்தா அவனுக்கு அனுகிரக பரம்பரை வருது. அவன் கணக்கு தப்பு பண்ணினான்னாக்க அவனுடைய இது வந்து நிகிரக பரம்பரை அவனுக்கு வந்துடும். இத பெருமாள் சொல்றது என்ன சொல்றாக்க, தேஷாம் சதயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் பயாந்திதே அப்படின்னு சொல்றாரு. இத வந்து இதையும் சாதிச்சுட்டோ இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, யாரு தப்பு பண்றாளோ அவட சொல்லச்ச வந்து சொல்லுதா, தானகம் த்விஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமஜஸ்வம் அசுபம் ஆசுரீஷ்வேவ யோனிஷு, யாரு என்ன விரோதிக்கிறாளோ என்னுடைய சாஸ்திரங்கள்ல அவமரியாதை பண்றாளோ அவள்லாம் மோசமானவா, அப்படிப்பட்டவாள நான் என்ன தினமா பண்றேன், ஆசுர யோனிகள்ல பிறக்க வைக்கிறேன், ஆசுர ஜென்மாக்களை அடைய வைக்கிறேன், அது எப்பேற்பட்ட இது நிக்கிறோம் அது, இவாள்லாம் வந்து என்னை பார்த்து பொறாமப்படுவா அவள்லாம், இப்படிப்பட்டவாள தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்ற. இப்ப அதனால என்ன ஆயிருக்கும், பெருமாள் எல்லாத்தையும் அனுகிரகிக்கிற, அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிறது எப்படின்னு இருக்கிறதுலதான் இருக்கு. அதனாலதான் அந்த ஆச்சாரியர் உபதேசிக்கிற திருஷ்டாந்தம், ஆச்சாரியர் உபதேசிக்கிறார் அத்தனை சிஷ்யாளும் ஒரே மாதிரி உபதேசிச்சாலும் எல்லாரும் பண்டிதாலாம் மாறுறதில்லை,
எல்லாரும் பாமரனா மாறுறதில்லை. அது மாதிரி விவசாயம் இது பண்றது. ஆக இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் சுத்தி சொல்ற பெரிய விஷயம் அது. இதெல்லாம் ஒரு மணி நேரம் ஒற்றரை மணி நேரம் விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த காலத்துல சப்போஸ்ல. இப்பெல்லாம் சொல்ல சொன்னாக்க 10 நிமிஷமா அப்படியானாலும் சொல்ல முடியாது. ஏன்னா உடம்பு முடிய மாட்டேன்றது, புத்தியும் வேலை செய்ய மாட்டேன்றது, ஞாபகம் வரது வந்துடுறது. ஆனா அபூர்வமான விஷயங்கள் இது சாராவளியெல்லாம் இருக்கிறது. அதை வித்தியாசத்தினுடைய அர்த்தம் திருப்பரம்பராயே நமக்கு.